ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு நடத்துகிற ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு தான் வந்து வந்திருக்கோம். இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னா வந்து கோயம்புத்தூரில் இண்டஸ்ட்ரியல் காலேஜில் ஆடிட்டோரியம் தான் வந்து இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து நடத்திட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு படையல் அப்படிங்கிற உணவகம் வந்து நடத்துகிற சிவா சார் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரியும். அவர் வந்து நோ ஆயில் நோ பாயில் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் வந்து பண்ணிட்டுருக்காரு. அவர் வந்து இன்றைக்கி வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறக்காக காலையில் 8:00 நைட்டு 10:00 வரைக்கும் தொடர்ந்து வந்து 500 டிஷ்ஷுக்கும் மேலே வந்து பண்ணி தராரு. நடுவில் பிரேக்கே கிடையாது. அந்த அதனால தான் வந்து அவர் வந்து இதை வந்து சேலஞ்ச் எடுத்து இன்றைக்கி வந்து பண்ணிட்டுருக்காரு. அதை வந்து கின்னஸ் டீம் வந்து ரெக்கார்டுமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதை தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இவர் வந்து நேச்சுரல் இன்ஸ்டன்ட் நேச்சுரல் ஜூஸ்லேருந்து டிஃபன் லஞ்ச் டின்னர் வரைக்குமே வந்து தொடர்ந்து பிரேக்கே இல்லாமல் வந்து சமைச்சு தராரு. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து கையிலே தான் சமைச்சு தராரு. இவர் வந்து சிறுதானியங்கள் வச்சு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் சூப் வந்து பண்ணார். நிறைய கீரை வகைகள் வச்சு சூப்பு, கேக், இந்த மாதிரி எல்லாமே வந்து நோ ஆயில் நோ பாயில் இவர் வந்து கையிலே பண்ணுறாரு. இவர் வந்து ஒரு ஒரு டிஷ்ஷாக பண்ணி அந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் டீம்கிட்டே வந்து காமிச்சு அது வந்து லைனாக வந்து டேபிள் அடிக்கி வச்சுருக்காரு. நீங்களே பார்க்கலாம். அது இவர் மட்டும் இல்லாமல் படையல் டீமே வந்து வந்திருக்காங்க. அதனால் இவருக்கு லெஸ் டைமில் நிறைய டிஷ்ஷஸ் இருக்கிறனால சில ஹெல்ப்ஸுமே வந்து அவங்க பண்ணுறாங்க. சில மிக்ஸ் பண்ணுறது, சில கட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா ஹெல்ப்ஸ் வந்து அவருக்கு வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி இவரோட படையல் நோ ஆயில் நோ பாயில் ஷாப்போட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் இந்த ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ராமகிருஷ்ணாவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் கேட்டரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இவங்க வந்து 200 டிஷ்ஷஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இவங்கிட்ட ஃபேமஸு கோவை மல்லிகை பூ இட்லி. இவங்ககிட்ட வந்து நோ ஆயில் ஒன்லி பாயில் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து இவங்க பண்ணிட்டுருக்காங்க. இவங்ககிட்ட கீரை வகை இட்லிகள் இருக்குது. அதில் வந்து முருங்கைக்கீரை இட்லி, வல்லாரை கீரை இட்லி, புதினா கீரை இட்லி, தும்பை கீரை இட்லி, இந்த மாதிரி நிறைய கீரை வகைகள் இட்லி வந்து இவங்ககிட்ட கிடைக்குது. ஃப்ரூட்ஸ் வகை இட்லியில் வந்து கொய்யாப்பழ இட்லி, பப்பாளி இட்லி, முந்திரி இட்லி, இந்த மாதிரி நிறைய வகைகள் வச்சுருக்காங்க. வெஜிடபிள் வகையில் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் இட்லி, வெண்டைக்காய் இட்லி, வாழைக்காய் இட்லி, கோவைக்காய் இட்லி, அரசாணிக்காய் இட்லி, இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள் வகை இட்லி வந்து நிறைய வச்சுருக்காங்க. இவங்ககிட்ட எல்லாமே வந்து சத்துள்ள உணவுகள் தான் வந்து வச்சுருக்காங்க. அதேமாதிரி இவங்க பண்ணுற எல்லா இட்லியிலுமே வந்து கலோரிகள் வந்து 60-70% கார்போஹைட்ரேட், 8 கிராம் நார் சத்து, கால்சியம், பொட்டாசியம், இந்த மாதிரி நிறையா சத்துள்ள உணவுகள் மட்டும்தான் வந்து இவங்க வச்சுருக்காங்க. இந்த வகையான இட்லிகள் எல்லாமே சாப்பிடும்போது நம்மளுக்கு உடம்பு ரீதியான எல்லா பிரச்சனையுமே வந்து சரியாகும். இவங்ககிட்ட சிறுதானிய வகைகள் யூஸ் பண்ணி ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு, முறுக்கி எல்லாமே வந்து இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது அவங்க ஸ்டாலில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிற எல்லா டிஷ்ஷஸுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள்.
அடுத்து நம்ம ராகா ரைஸ் பிராண்ட் ஆயிலோட ஸ்டோருக்கு தான் வந்து வந்திருக்கோம். இவங்க கிட்ட வந்து இப்போது இந்த ரைஸ் பிராண்ட் ஆயிலை வந்து நீங்கள் ஹீட் பண்ணால் அதில் இருக்க நியூட்ரிஷன்லாம் போயிடும், ஆனால் இவங்க கிட்ட அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரைஸ் பிராண்ட் ஆயிலில் விட்டமின் இ கிடைக்குது, அதனால் வந்து உங்களுக்கு நார் சத்து வந்து நிறையவே வந்து கிடைக்கும். அப்புறம் அதே மாதிரி எதிர்ப்பு சக்தியுமே நிறைய கிடைக்கும். இந்த எண்ணெயில் இருக்கிற ஆரேஜனால் உங்கள் ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பு எல்லாத்தையுமே கரைக்கும். அடுத்து நம்ம வந்திருக்கிற ஸ்டால் ஏபிடி ஃபுட்ஸோட சக்தி மில்க் ஸ்டால் தான். இங்கே வந்து ஃபார்ட்டிஃபைடு சக்தி மில்க் வித் விட்டமின் ஏ அண்ட் டி இருக்குது. இவங்கிட்ட எல்லா விதமான மில்க் ப்ராடக்ட்ஸ், பன்னீர், கீ, ப்ரீமியம் பவுச், சக்தி செலக்ட், சக்தி சிம், சக்தி கர்டு கப்பு, இந்த மாதிரி நிறையா வந்து இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ப்ராடக்டில் எஃப் ப்ளஸ் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இங்கே வந்து அயோடின் உப்பு வந்து ஸ்டால் வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து உப்பில் வந்து அயோடின் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதையும் வந்து அவங்க ரொம்ப டீட்டெயிலாகவும் கிளியராகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு பேப்பருமே வந்து கொடுத்துட்றாங்க, அதிலே நம்ம பார்த்து கூட திருப்பி வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஸ்டால் வந்து ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடுவே வந்து ஒரு ஸ்டால் வந்து போட்டிருக்காங்க. இதில் வந்து எஃப்எஸ்எஸ்ஏ வாங்கின நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எதுலையாவது கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு அவரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து மெயிலுமே வந்து வச்சுருக்காங்க, ஜிமெயில் அட்ரஸ், அதுலேயுமே நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் போய் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாலோட நோக்கம் என்னென்னா நம்ம வந்து வாங்குற எஃப்எஸ்எஸ்ஐ வாங்கின ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்கினோம்னா அதில் ஏதாவது கலப்புகள் இருந்ததுன்னா அதை வந்து சொல்கிறதுக்காக தான் வந்து இந்த ஸ்டால் வந்து போட்டிருக்காங்க. அடுத்த நம்ம வந்திருக்கிற ஸ்டால் ஆல்கே சென்டர். இவங்ககிட்ட வந்து சுருள்பாசி அப்படின்னு சொல்கிற ஸ்பிருலூனாவை பற்றி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. கேப்சூல்ஸ், ஃபேஸ் வாஷ் லிக்விட், ஷாம்பூ, ஃபேஷியல் பவுடர், டேப்லெட்ஸு, அப்புறம் ஃபேஸ் பேக்கு, மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம், குக்கீஸ், இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாமே வந்து இந்த ஸ்டால்லையுமே வந்து கிடைக்கும். இவங்ககிட்ட வந்து உடம்புல ஏற்பட நிறையா பிரச்சனைகளுக்கு இந்த ஸ்பிருலூனா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் ஈவெண்ட்டில் வந்திருக்கிற ஷாப் மைட்டி எக்ஸ்போர்ட்ஸ். இவங்ககிட்ட வந்து க்ரீன் டீ, ஆலாங் டீ, பிளாக் டீ, இதுக்கு எல்லாமே வந்து லீவ்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்கள். இதோட இமெயில் ஐடி வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், sales@mightyexports.com. மொபைல் நம்பர் வந்து 8903861485. இந்த இமெயில் ஐடியிலையும் ஃபோன் நம்பர்லையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம வந்துருக்கிறது ஹெர்போ மில்க் ஸ்டால். இங்கே வந்து டெலிஷியஸ் மில்லட் பிரேக்ஃபாஸ்ட் இன் 2 மினிட்ஸில் வந்து இவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து மல்டி மில்லட் மியூசலி, சாக்கோ நட்ஸ் வீட் மியூசலி, வீட் மியூசலி எல்லாமே வந்து அவைலபிள் இன் 250 and 500 grams. இது ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, இந்த மூணுலேயுமே வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்து இந்த ஈவெண்ட்டில் பொல்யூஷன் போர்டு வந்து ஒரு ஸ்டால் வந்து போட்டிருக்காங்க. இதில் வந்து பிளாஸ்டிக் பொருள்களுக்கு நிகராக நிறையா இயற்கையான ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. தர்மாக்கோல் தட்டுகளுக்கு பதிலாக வாழை இலை, பாக்கு மர இலை தட்டுகள் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தர்மாக்கோல் குவளைகள் யூஸ் பண்ணாமல் மண் குவளைகளை வந்து யூஸ் பண்ணாங்க. இது எல்லாமே வந்து பயோடிகிரேடபிள். அதே மாதிரி பிளாஸ்டிக் பைகள் யூஸ் பண்ணாமல் காகிதம், சுனல் பைகள் எல்லாமே வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே பயோடிகிரேடபிள்னால எந்த விதத்துலையுமே வந்து நேச்சரை வந்து பாதிக்காது, அதனால் வந்து இதெல்லாமே நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. அடுத்து நம்ம இந்த ஈவெண்ட்டில் வந்திருக்கிற ஸ்டால் எக்கோ கிரீன் யூனிட். இவங்கக்கிட்ட வந்து நிறையா நல்ல நேச்சரை வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி மிஷினரிஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. பாக்கு மட்டை தட்டுகள், வாழை நார், தென்னை நார் பூந்தொட்டி, வாழை நார் மெட், இந்த மாதிரி நிறைய மிஷினரிஸ் வந்து இவங்க. அடுத்து நம்ம வந்திருக்கிற ஸ்டால் நோருக்ஸ். இவங்ககிட்ட வந்து பாரம்பரிய சிறுதானிய வகை ஸ்வீட்ஸ், அப்புறம் வந்து கருப்பட்டி ஸ்வீட்ஸ் வந்து இவங்ககிட்ட ரொம்ப ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் ரோஸ் மில்க், பட்டர் மில்க், கிளறி நொங்கு ஜூஸ், இந்த மாதிரி நிறையா விதமான ஸ்வீட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா விதமான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸுமே இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நோருக்ஸில் கிடைக்கிற எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸுமே வந்து நோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், நோ அஜினோமோட்டோ, நோ பாம் ஆயில், நோ ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ எசன்ஸ், நோ எம்எஸ்ஜி, இந்த மாதிரி எல்லாமே சுயத்தாமல் ரொம்ப ஆரோக்கியமாக பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து நம்ம வந்திருக்கிற ஸ்டால் வந்து இன்ஃப்ளூஷன்ஸ்
சாக்லேட் ரீஃபைண்ட். இவங்க வந்து அவங்களே எந்த விதமான கெமிக்கல்ஸுமே ஆட் பண்ணாமல் சாக்லேட்ஸ் வகைகள் எல்லாமே வந்து பண்ணுறாங்க. மில்க் சாக்லேட்ஸ், அப்புறம் டார்க் சாக்லேட்ஸ், இந்த மாதிரி நிறையா சாக்லேட்ஸ் வந்து இவங்களே வந்து மிஷினரி வச்சு இவங்களே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்பவே ஹைஜீனிக்காக எந்த விதமான கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் நம்ம வந்து டார்க் சாக்லேட்லாம் வந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. அது எந்த விதமான கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இங்கே நிறைய பாரம்பரிய கலைகளுமே வந்து நடந்தது. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும். நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷனுமே வந்து இந்த வீடியோ வச்சு நீங்கள் இது வந்து தெரிஞ்சிருப்பீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் அக்கவுண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது வந்து நம்ம ஒரு ஒரு வீடியோவுமே சின்னதாக பண்ணி ஒரு போஸ்ட்டாக வந்து போட்டுட்ருக்கோம். மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.